தேவனை தேடுவதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் சரியான நிலையில் சரியான இடத்தில் நாம் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது ஹவு டு வி கெட் இன் டு பொசிஷன் டு ரிசீவ் த ப்ராமிஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய கொடுக்கப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட ஆசிர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது சரியான நிலையில் சரியான இடத்தில் சரியான ஸ்தானத்தில் நாம் இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரை தேடுவதை பற்றி ஏற்கனவே விளக்கி சொன்னேன் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் சென்ற வாரத்திலிருந்து கர்த்தரை ஏன் தேட வேண்டும் ஏன் முதலாவது நான் சொன்ன நான் கொடுத்த முதல் காரணம் கர்த்தரை ஏன் தேடுகிறோம் அவர் நம்முடைய சிருஷ்டிகராய் இருக்கிறபடினால் அவர் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை தேடுகிறோம் சிருஷ்டிப்பை புற்று குறித்து மிக ஆழமான சத்தியங்களை போதித்தோம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை டு வி சீக் காட் வை டு வி சீக் கிம் பிகாஸ் ஈ இஸ் அ கிரியேட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த யுனோ பர்பஸ் பிஹைண்ட் ஆர் சீக்கிங் காட் இட்ஸ் அ கமெண்ட் மேன் ஃப்ரம் காட் மீண்டும் ஆய் வேத வாக்கியங்களில் தேவன் அது நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறான் அவரை தேடும்படியாக அப்போ தேடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பாக்கியங்கள் வியக்கத்தக்க காரியங்கள் அப்போ நாம் ஏன் கர்த்தரை தேடுகிறோம் அவர் நம்முடைய சிருஷ்டிகர் இன்றைக்கு இரண்டாவது காரணத்தை பார்க்க போகிறோம் இரண்டாவது காரணத்தை பார்க்க போகிறோம் தேவனை தேடுவது நீங்கள் உண்டாக்கப்பட்ட வாழ்க்கையை திறக்கும் திறவுகோள் தேவனை தேடுவதே praise god seeking god is the key that unlocks the life you were created for seeking god is the key that unlocks the life you were created for now manavarkum Devan uriviseyshita valkayi vadevam நீங்கள் சாதனமாய் வாழ்வதற்கு தேவன் உண்டை உங்களை உண்டாக்கவில்லை அசாதனமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களை உண்டாக்கினார் இருக்கிறீங்களா இது ஒரு சாதனமான வாழ்க்கை அல்ல சராசரி வாழ்க்கை அல்ல எப்படியாவது பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல முட்டி மோதி எப்படியாவது தடுமாறி கரை போய் சேர்கிற வாழ்க்கை அல்ல இது தேவரகமான வாழ்க்கை இது தேவவிதமான வாழ்க்கை பரலோகத்தில் பிதாவானவர் எப்படி வாழ்கிறாரோ பூமியில் தம் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்மை ஒரு விசேஷமான வாழ்க்கைக்கென்று உண்டாக்கினார் கம் டாக் டு மீ சம்படி கேன் அண்ட் சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு மகிமையை ஒரு காலமும் கொண்டு வர முடியாது அப்போது இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய மனப்பான்மைகள் அபிப்பிராயங்கள் எதுக்கு எதிர்மறையான மனப்பான்மைகள் மனப்பக்குவங்கள் மனோபாவங்கள் எல்லாவற்றையும் உடைச்சிடணும் நான் தேவனை போல் இந்த பூமியில் வாட என்ற உறுதியான தீர்மானத்தை எப்பொழுது செய்தி முடிந்த பின்பல்ல இப்பொழுது தீர்மானம் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் வரப்போகிற வார்த்தைகள் நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் ஆமேன் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்வதற்கான தேவன் வடிவமைத்த வாழ்க்கையை மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வாழ்வதற்கான தேவன் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பினால் நீங்கள் தேவனை தேட வேண்டும் நீங்கள் வாழ்வதற்கான தேவன் வடிவமைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பினால் நீங்கள் தேவனை தேட வேண்டும் இஃப் யூ வாண்ட் டு லிவ் த லைஃப் காட் டிசைன் ஃபார் யூ டு லிவ்

நாம் வாழ்வதற்கு தேவன் வடிவமைத்த வாழ்க்கை என்ன நம்முடைய மனக்கண்கள் தேவன் இந்த காலையில் திறப்பறாக ஏனென்றால் இந்த வாரத்திலும் வருகின்ற வாரத்திலும் போதிக்க போகின்ற சத்தியம் அத்தியாவசியமான இயற்கை காப்பாற்பட்ட உங்களை அசாதனமான வாழ்க்கைக்கு தூண்டக்கூடிய தேவ செய்திகள் இருந்த வண்ணமாக உங்களை இருக்க விடாத இந்த சத்தியம் எனவே என்னை கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும் முதலாவதாக நாம் வாழ்வதற்கான தேவன் வடிவமைத்த வாழ்க்கை ஆளுகையின் வாழ்க்கை எழுதி கொள்ளுங்கள் முதலாவதாக நாம் வாழ்வதற்காக தேவன் வடிவமைத்த வாழ்க்கை First of all, the life God has designed for us to live is a life of dominion. Amen. First of all, the life that God designed for us to live is a life of dominion. Naam walva dirka Devan vadevamitha walke. Yappadi patta walke. Allu gayiyan walke. Aadhi agamamudalamadi இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் பின்பு தேவன் பின்பு தேவன் நமது சாயிலாகவும் நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயிலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அந்த மூன்று வாசனங்களில் இரண்டு முறை தேவன் நீங்கள் கவனிப்பீர்களானால் தேவன் கொடுத்த அறிக்கையை பார்க்கும்போது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் தேவன் கொடுத்த அந்த வாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அமேன் அப்படியானால் பூமியின் மீது மனக்குலத்தின் ஆளுகைக்கான கவனிங்க அடிப்படையே தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்படுவது மீனவாய் சொல்கிறேன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்படுவது எதற்காக இந்த பூமியின் மீது மனக்குலமானது ஆளுகை செலுத்த வேண்டும் பூமியின் அனைத்தின் மீது நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் ஒரு சில காரியங்கள் அல்ல ஒரு விஸ்வாசி சகலவற்றையும் ஆண்டு கொள்கிறான் rule over everything. அமேன் இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்குது சிங்கங்களை ஆளுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு முதலைகளை ஆளுவதற்கு நாம் சொல்ற முதலைகள் மனுஷர்கள் அல்ல நான் உண்மையான வசனத்தை வாசிப்போம் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக சீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் கவனிச்சிங்களா இந்த பூமியில் சிருஷ்டிகள் எங்கே இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி சமுத்திரத்தில் இருந்தாலும் சரி வேற எங்கே இருந்தாலும் சரி அனைத்தின் மீது ஆளுகை செய்வதற்கு மனுஷனுக்கு மாத்திரம் மாத்திரம்தான் உத்தரவாதம் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது திஸ் இஸ் தி அமேசிங் ஆட் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டிக்காவது ஒரு பாம்பு வந்து உன் தலை தூக்கி காமிச்சிச்சுன்னா மரியாதைங்க இந்த கரும்பு உன் மீது எனக்கு இருக்கு நீ என்ன படம் பார்க்கல வேலை வச்சுக்காத உன்னை நான் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன் எத்தனை பேர் நின்று பேசுவீங்க பாம்பாட்டிக்கு மட்டுமா அதிகாரம் இருக்குங்க அவன் ஊதி தள்ளுறான் நான் பேசியே அடக்கி ஆளுறேன் ஆமாம் தேவன் சொன்னார் சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்க உனக்கு அதிகாரம் அதிகாரத்தினுடைய இன்னொரு வார்த்தை ஆளுகை அப்ப நான் சொல்கிறேன் எல்லாவற்றின் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது அந்த ஆளுகைக்கு மீண்டுமாய் சபை வர வேண்டும் உங்களால் எல்லாவற்றையும் ஆள முடியும் அது உங்களை எதிர்க்கும் போது அதை நீங்கள் நிச்சயமாய் ஆண்டு கொள்வீர்கள் அந்த காரியங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காது அந்த சிருஷ்டிபிகள்களை எதிர்க்காது ஏனென்றால் மனுஷனுடைய மன வர்க்கத்தினுடைய அடிப்படை அடைப்படி அடிப்படையான காரியம் எதுங்க ஆளுகை செய்வது அதற்காக தான் தேவனுடைய சாயலில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெளிவாக விவரிக்கப்பட்டுக்கிறது விளக்கப்பட்டுக்கிறது ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இன்னும் ஒரு சிறந்த கண்ணோட்டத்தில் அதை காணும்படியாக கர்த்தர் வார்த்தை மூலமாக கொடுத்திருக்கிறார் ஐ மீன் அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இந்த ஆளுகை என்றால் என்ன ஆளுகை என்று சொல்லும்போது நம்ம அநேகர் பேசும் தலைப்பாக இருக்கிறதோடைய நம்ம சிலர் தான் உண்மையாகவே அதை அனுபவிக்கிறோம் துக்ககரமான ஒரு காரியம் ஆளுகையை பற்றி நம்ம பலர் பேசிக்கொண்டே இருப்போம் நம்ம அநேகர் அதை பேசுகிறோம் ஆனால் நம்ம சிலர் தான் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை மாற்றுவாராக நாம் அனைவரும் பேசுகிறதே வாழ்ந்த காட்டப் போகிறோம் எல்லாவற்றின் மீது உங்களுக்கு ஆளுகை உண்டு மந்திரவாதிகள் மீதும் மந்திரத்தின் மீதும் உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது குறி சொல்வதல் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது வெள்ளி சொன்ன கட்டுகள் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது அந்தகார சக்திகள் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது பொல்லாத பிசாசுகள் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது லூயா வன்முறைகள் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது பிசாசின் சூழ்ச்சிகள் மீது உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது இதை பேசக்கூடிய ஒரு தலைப்பு மட்டுமல்ல வாழக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது இட்ஸ் நாட் சம்திங் தட் வி ஜ் அபவுட் வி காட் லிவ் இட் காட் இஸ் காலிங் அஸ் டு லிவ் ஆளும் வாழ்க்கை வாடும்படியாக தேவன் நம்மை இந்த காலையில் அழைக்கிறார் பாருங்க ஆளுகை என்று சொல்லும்போது ஆளுகை என்பது ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒன்று ஒருவன் மீது ஆளுகை செய்வது அதிகாரம் எடுப்பது கண்ட்ரோல் ஓவர் சம் ஒன் ஓ ஓவர் சம்திங் மிக எளிபா எளிதான ஒரு வடிவத்தில் சொல்லவான சொல்வேமானால் என்ன சொல்ல வேண்டும் ஆளுகை என்பது யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒன்றின் மீது ஆளுகை அதிகாரம் அல்லது கட்டுப்பாடு நீங்கள் யாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் எவ்ரி திங் ஹேஸ் டு கம் அண்டர் யோ கண்ட்ரோல் அஸ் ஒரு விசுவாசியாக உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வியாதி வர வேண்டும் வியாதியின் கிருமிகள் வர வேண்டும் ஐ மீன் விசுவாசங்கள் வர உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் எல்லாமே இருக்கணும் நீங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க கூடாது தேவனை தவிர ஓன்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட் When யூ கப் கம் அப் under த கண்ட்ரோல் ஆஃப் காட் everything comes கம்ஸ் அப் அண்ட் control. கண்ட்ரோல் நீங்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும்போது உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எல்லாமே வரும் இருக்கிறீங்களா முதலாவது நாம் தேவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது மற்ற எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும் இல்லாட்டி இல்லாவிட்டால் உங்களை எதிர்க்கும் ஏன்னா நீங்களே தேவனுக்கு கீழ்படியவில்லை என்று அவைகளை சுட்டி காட்டும் அப்போ முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது யாரோ ஒருவன் மீது அல்லது ஏதோ ஒன்றின் மீது எல்லாவற்றின் மீது உங்களுக்கு ஆளுகை செய்வதற்கான அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமேன் பாருங்க என்ன ஒரு வார்த்தை இதுங்க ஆளுகை என் வாழ்க்கை குறித்து தேவன் பேசும்போது நாம் உணர வேண்டிய காரியம் என்னவென்றால் திரியேக தேவன் ஆலோசித்து நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் அனைத்தையும் ஆள கடவர்கள் அப்போ தேவனுடைய விசேஷத்த தன்மை என்னவென்றால் ஒரு காரியத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக அதனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் நோக்கத்தை தெரிவுகிறார் நோக்கத்தை ஆணை இடுகிறார் the beauty and the and the magnificent wisdom of god is that before he creates something he decides and he decrees its purpose ஒன்றை உருவாக்குவதற்கு முன்பாக உண்டாக்குவதற்கு முன்பாக அதனுடைய நோக்கத்தை அறிவிக்கிற தேவன் ஆணையிடுகிற தேவனாக இருக்கிறார் மனுஷனை இன்னும் உண்டாக்கப்படவில்லை மனுஷனை இன்னும் தேவன் உண்டாக்கவில்லை ஆனால் திரியேக தேவன் ஒன்று கூடி அவர்கள் ஆலோசித்து அவர்கள் எடுத்த தீர்மானம் அவர் அவர் இட்ட அறிக்கை அவர் இட்ட ஆணை என்னன்னா நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கவும் அதன்பிறகு அதன் பிறகு நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க நோக்கத்தை அறிவிக்கிறார் அவர்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆழ கடுவர்கள் அப்போ பாருங்க மற்ற எல்லா சிருஷ்டி தேவன் சிருஷ்டிக்கும் போது அதை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக நோக்கத்தை தெரிவிக்கிறார் நோக்கத்தை அறிவிக்கிறார் நோக்கத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் எதற்காக உண்டாக்கப்பட்ட பட போகிறீர்கள் என்று தேவன் முதலாவது சொல்கிறார் அப்போ இருபத்தி ஆறாம் வசனத்துல அதை விவரிக்கிறார் அவர்களுக்குள்ள அதை தீர்மானிக்கிறார்கள் தீர்மானித்த பின்பு இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் முதலாவது திரியேகம் கூட்டம் கூடி ஆலோசித்து தீர்மானிக்கிறார்கள் மனுஷனை உண்டாக்குவோம் எதற்காக அவன் ஆளுகை செய்யும்படியாக இப்பொழுது மனுஷனை உண்டாக்கின பிறகு தீர்மானித்ததை மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார் தேவன் நம்முடைய நோக்கத்தை அறிவிக்கிற தேவன் மட்டுமல்ல தீர்மானிக்கிற தேவன் மட்டுமல்ல நம்முடைய நோக்கத்தை நமக்கு நேரடியாக வெளிப்படுத்துகிற தேவன் திஸ் இஸ் அஸ்டம் காட் வேற எந்த மதத்தில் அதை பார்க்க முடியாது உங்களுடைய நோக்கத்தை முதலாவது அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் தீர்மானித்த பிறகு பிதாவானவர் அறிக்கை பிறகு அதை நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் மனுஷனை உண்டாக்கி அவனை மீண்டும் அவர்கள் என்ன தீர்மானித்தார்களோ அவர்களிடத்தில் தேவன் ஆணையிட்டதை உங்களுக்கு வெளிப்பாடாக பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆள பிறந்தவர்கள் You were called to reign. Come on, talk to me. Dominion is your lifestyle. Dominion is supposed to be your lifestyle. Hallelujah. You cannot live any other life, you'll fail. So, I want to awaken the church back to your rulership roots. நீங்கள் ஆளுகை செய்யும் வேர்களுக்கு உன்னை மீண்டும் மறைக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்ன ஏவி கொண்டிருக்கிறார் God is inspiring me guiding me to tell you you need to go back to your rulership dominion roots because we are losing too many blessings because of our failure to understand where we came from இப்பொழுது நாம் எங்கெಂದம் வந்தோம் என்பதை அறியாமல் இருக்கிறதனாலே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்திருக்கிறோம் எத்தனையோ காரியங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ காரியங்களை பொறுத்து கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய விதி என்று நாம் நினைக்கிறோம் விதி அல்ல சதி வாட் யூ திங்க் இஸ் நாட் இட்ஸ் தி அட்டாக் ஆஃப் தி எனமி இட்ஸ் தாய் தி பட் இஃப் யூ ரிட்டர்ன் டுமினியன்

தேர் பி நோ இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப் இஃப் யூ டு நாட் நோ யுவர் டொமினியன் ஒரு காலமும் சுவாரஸ்யம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது தேவன் எப்பொழுதுமே இப்படியாக தான் கிரிய செய்கிறார் ஒன்றை தீர்மானிக்கிறார் அதன் பின்பதை வெளிப்படுத்துகிறார் வெளிப்பாடு பெற்ற ஆதாம் எவ்வளவு நாட்களாய் அப்படி வாந்தர் என்று எழுதப்படவில்லை ஆனால் நான் விசுவாசிக்கின்ற காரியம் அதிகமாய் அநேக நாட்களாய் அநே ஆண்டுகளாய் அவர்கள் அந்த ஆளுகையில் இருந்திருப்பார்கள் நமக்கு உடனடியாக வீழ்ச்சியை காண்பிக்கிறார்கள் ஆனால் நான் விசுவாசிக்கின்ற காரியம் பல ஆண்டுகளாக அவர்கள் இந்த அதிகாரத்தில் இந்த ஆளுகையில் வாழ்ந்திருப்பார்கள் அவர்களுடைய ஆதிகத்தை அவர்களுடைய ஆளுகை அவர்கள் செலுத்தினார்கள் அதை பயன்படுத்தினார்கள் காரியங்களை அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்கள் எனவே இந்த காலையில் நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஆவியோடு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அமீன் அப்ப கவனிங்க இன்னொரு காரியம் டு 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 டொமினியன் டொமினியன் இஸ் இஸ் ரூல் ரூல் சார்ஜ் ஆளுகை என்பது ஆட்சி செய்வது ஆட்சி செய்வது ஆளுகை என்பது ஆட்சி செய்வது அது மட்டுமல்ல கட்டுப்பாட்டில் இருப்பது நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் சகலமும் இருக்கிறது நாம் எதுக்கு அதிகாரம் கொடுக்கிறோமோ அதை நம்ம எதிர்த்து நிற்கும் ஆகவே தான் மலைகள் எதிர்த்து நிற்கும் போது கருத்தை சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தை பேசு நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது போகும் உங்களை பார்க்கிலும் பல மடங்கு அந்த மலை பெரிதாக இருக்குது ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டப்பட்டிருக்கிறது then your power of dominion is in your mouth oh god you missed it you just missed it you see you're not ready for me this morning because the revelation i carry is coming from the throne of god anyway தான் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக சனிக்கிழமை முழுதுமாக அன்று நான் போகின்ற இந்த ஆராதனையில் அந்த வெளிப்பாடு புரிந்து கொள்வதற்கு எனக்கு மனப்பான்மை திறந்தரலும் எனக்கு தெய்வீக ஞானத்தை தந்தரலும் நீங்கள் கர்த்தருடைய பிரசனத்தில் வார்த்தையின் வெளிப்பாடுக்காக செபிக்கும் போது நீங்கள் இங்கே வரும்போது அது உங்களுக்கு எளிதாய் புரிந்து கொள்வீர்கள் யுகார் புஷ் ஃபார் எக்ஸலன்ஸ் இட் கம்ஸ் டு டொமினியன் ஆளுகைக்கு வரும்போது நீங்கள் நேர்த்திக்காக உங்களை உந்த வேண்டும் உந்தி தள்ள வேண்டும் நத்திங் எல்ஸ் ஆளுகை உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆட்சி செய்வதற்குங்க ஒரு ஒரு விஸ்வாசி ஆட்சி செய்யாததுனால எல்லா காரியங்களும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது

அவையவங்களில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை எழுதியிருக்கிறாருங்க கழுத்து போட்டிருக்கிறாருங்க நான் அவருடைய டிஎன்ஏ வைத்திருக்கிறேன் அப்போ என் அப்பா எப்படி அங்கே இருக்கிறாரோ அப்படி தான் நான் பூமியில் இருப்பேன் அதுக்கு விதி வழிக கிடையாதுங்க தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன் இஃப் மை ஃபாதர் ரெயின்ஸ் இன் ஹெவன் ஐ ரூல் ஆன் அர்த் வாய் ஐ கேரி த டிஎன்ஏ ஆஃப் மை ஃபாதர் ஐ மேன் ஐ என்னுடைய தகப்பனுடைய டிஎன்ஏ எனக்குள் இருக்குதுங்க அந்த டிஎன்ஏ வந்து ஆளும் டிஎன்ஏ தான் சாரி என்னால் வேறு விதமாக வாட தெரியாதுங்க நான் ஆளை பிறந்தவன் சம்படி do you யூ திங்க் யூ பார்ன் வித் a கோல்டன் ஸ்பூன் ஐ சே I பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் டிஷ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் டுகெதர் சில பேர் என்னை பார்த்துக்கணுன்னா நீ பெரிய தங்க கரண்டியோட பிறந்திருக்க தங்கக்கரண்டி இல்லைப்பா தேக்ஷா பானை எல்லாம் தங்கத்தில் தான் உள்ள இருக்குங்க இருக்கிறீங்களா எனக்குள் சகலமும் இருக்கிறது காரணம் என் அப்பாவோட டிஎன்ஏ ஐ ஐ மென்ட் டு சக்கம் திங் ஐம் கம் எவ்ரி திங் நான் எதற்கும் கீழ்படைய வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தையும் ஆள வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது காரணம் என்னுடைய தகப்பனுடைய டிஎன்ஏ எனக்குள் இருக்கிறது அதைவிட நான் சற்று குறவாய் வாழ்ந்தால் அவருக்கு அவமானத்தை கொண்டு வருகிறேன் த ஃபெயிலியர் டு லிவ் லைஃப் இன்சால்ட் ஃபாதர் நிமிஷத்திற்கு நிமிஷம் அப்பா அப்பா என்று சொல்கிறோமே அந்த அப்பாவை போல் வாழ்கிறோமா அவர் சொல்கிறார் நாங்கள் அவர்களை உண்டாக்குவோம் அதிகாரத்தை அளிப்போம் ஆனால் ஆளக்கடவர்கள் அவர்கள்தான் அவர்கள் ஐ மீன் இருபத்தி எட்டாம் வசனத்தில் எல்லாம் பேசிவிட்டு கடைசியா சொல்றார் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லுங்க ஆதாம் ஏவாள் கிட்ட பேசுகிறார் இப்போ முதல் வசனத்தில் அவர்கள் ஆலோசித்து ஆளக்கடவர்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது மனுஷனை பார்த்தே சொல்கிறார் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் They counseled among the Trinity and said, Let them have dominion. Now he comes in the first person and says, You have dominion. The them has become you now because the revelation is coming. Until you receive revelation, it's them. When you receive revelation, it's you. Talk to me, somebody. I am going somewhere with this word.

இனி எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர அதுக்காக போயிட்டு உங்கள் மனைவியை கட்டுப்படுத்தாதீங்க கணவனை கட்டுப்படுத்தாதீங்க அவர்களே அல்ல மனுஷர்கள் அல்ல மற்ற எல்லாமே ஆளுகை செய்யணும் சாம்பாரி அப்போ கவனிங்க தேவனுடைய ஒரு பரிசுத்தவானுக்கு தேவனுடைய பரிசுத்தவானுக்கு தேவனுடைய அவனுடைய நடக்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஆளுகை புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுது அந்த ஆளுகையினுடைய புரிந்து கொள்ளுது வெரி இம்பார்ட்டன் அண்டர்ஸ்டாண்ட் டொமினியன் பிகாஸ் தட் இஸ் வாக் வித் காட் தேவனோடு ஒரு பரிசுத்தவான் நடப்பதற்கு மிக முக்கியமான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நான் தேவனோடு நடக்க விரும்பினால் என்னுடைய ஆளுகை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வியாதி என்னை எதிர்க்கிறது நோய்கள் என எதிர்க்கிறது பிசாசுகள் எதிர்க்கின்றன சூழ்ச்சிகள் எனக்கு விரோதமாய் ஏவப்படுகின்றன பலவிதமான சாபங்கள் எங்கள் மேல் ஊதப்படுகின்றன பிசாசினால் அவர்கள் அனைத்தும் நான் மேற்கொண்டு வாழ விரும்பினால் நான் என்னுடைய தேவன் கொடுக்கப்பட்ட ஆளுகையை நான் புரிந்துகொள்ள வேண்டும். If I am to oppose all these opposing forces and reign in power I need to know my authority I need to know my dominion. Amen. Oh God I wish I had a witness. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோமோ அதை திறக்கும் திறவுகோல் நம்முடைய ஆளுகை நம்முடைய ஆளுகை அப்போ ஒரு பரிசுத்தான இதை புரிந்து கொள்ளாமல் போவானால் அவனுக்கு என்ன நடக்கிறது ஆவிக்குரிய ரீதியிலும் இயற்கையிலும் பல காரியங்கள் அவன் இழக்கிறான் ஆகவேதான் அநேக விசுவாசிகள் தங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியவில்லை இங்கும் அங்குமாக அலை மோதுகிறார்கள் அலைந்து திரிகிறார்கள் யாராவது ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டார்களா யாராவது ஒருத்தர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா நான் சொல்கிறேன் தீர்க்க தர்சனம் எதிர்க்கு உங்களுக்குள் தீர்க்க தரிசனத்தின் ஆவியே இருக்கிறாருங்க எதுக்கு மனுஷனுடைய வார்த்தை எனக்கு வேணும் எனக்கு நான் யார் என்று எனக்கு எனக்கு தெரியும் நான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வேன் அதை விட சிறந்த தர்க தீர்க்க உங்களுக்கு வராதுங்க உங்க வாழ்க்கை ஃபுல்லாக வராதுங்க நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரது இருங்க உங்கள் மேலே குதிரை தலை நான் பார்க்குறேன் இதா தீர்க்க தரிசனம் கொஞ்சம் யோசிங்களேன் உங்கள் தலை மேலே நான் குதிரை பார்க்குறேன் கழுதை பார்க்குறேன் இவங்க ஈரவம் பகலமாக ஓ ஓ ஓன்னு கதர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது உம்முன்னு வராங்க அவங்கள பார்த்து கேட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரேருக்காக போன பாஸ்டர் அவங்க தலை மேல குதிரைதுன்னுட்டானுங்க நான் சொன்னேன் இல்லையே குதிரை உங்க தான் இருக்குது எல்லாமே உங்களுடைய பாதத்தின் கீழ் தேவன் கொடுத்திருக்கிறாரு அப்போ உன் மேல எப்படி குதிரை தலை இருக்க முடியும் அதை நம்பிட்டு பல வாரங்கள உண்மை உட்காந்துக்கிட்டு சத்தியம் சொல்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் are they putting the kolla bital dan matavaigal namai alligator matava madai i mean yet another matavorenga inriki inodia walk here no all of your number one driving truth today should be i'm called and created to have dominion dominion is to rule and be in charge you're called to be in charge of your home. உங்களுடைய குடும்பத்திற்கு அதிகாரி நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்களா உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உங்களுடைய முழு சந்ததிக்கு நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க அதிகாரிகள் கணவன் மனைவிகளை உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய குடும்பத்திற்கும் திருமண வாழ்க்கைக்கும் நீங்கள் தான் அதிகாரிகள் வேற எந்த சக்தி உங்கள் நடுவுல புகுந்து சூறையாட முடியாது உங்களுடைய அதிகாரத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் ஒழிய அப்பொழுதுதான் அவன் நுழைய முடியும் ஆனால் இந்த நாளில் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக நம்முடைய அதிகாரம் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாடுவோம் அப்போ ஆளுகை என்பது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை பற்றிய ஆளுகை என்பது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது தயவுசெய்து அதை எழுதிக்கொள்ள ஆளுகை என்பது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கிறிஸ்துவின் நாள் வரை கிறிஸ்துவின் நாள் வரை தேவனுடைய தத்தங்களை பற்றிக் கொள்வதற்கும் அதை அவற்றை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் வேண்டும் முதலாவது நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஆளுகை செய்வதற்கு கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் இரண்டாவதாக கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் இந்த பூமியில் நான் போகிறேன் தேவனுடைய எல்லா வாக்கு தத்துவங்களை நினைசைனும் பற்றி கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அது எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் அவர் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையின் படியே வல்லமையின் மூலமாக எனக்குள் வல்லமை இருக்கிறதுங்க உங்களுக்குள் வளம் இருக்கிறது இருக்கிறீங்களா ஆளுகை செய்வதற்கான வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசும் கிட்ட வந்து சீண்ட முடியாது அவன் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இஃப் யூ நோ யுவர் டொமினியன் த டெவல் இஸ் அ ஸ்பெக்டேட்டர் அண்ட் யூ ஆர் தி பார்ட்டேக்கர் இஃப் யூ நோ யுவர் டொமினியன் தி டெவில் இஸ் அ ஸ்பெக்டேட்டர் யூ ஆர் அ பார்ட்டேக்கர்

செய்து முடித்து ஏற்படுத்தின வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலவந்தப்படுத்துகிறார் ஓ காட் இஸ் மூவிங் யூ டுடே காட் இஸ் மூவிங் யூ டுடே ஐ செட் காட் இஸ் மூவிங் யூ டுடே ஆமேன் தேவன் உங்களை அசைத்து கொண்டிருக்கிறாருங்க ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆமேன் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை சகல அதிகாரமும் அதிகாரம் என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழியில் எக்ஸூசியா த கிரீக் வேர்ட் தேர் இன் மேத்யூ டுவெண்ட்டி எயிட் எயிட்டீன் இஸ் எக்ஸூசியா எக்ஸூசியனுடைய ஒரு வார்த்தை அதிகாரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கிரேக்க மொழிக்கு ஒரு விசேஷத்தை தன்மை இருக்குமானால் ஒரே ஒரு வார்த்தை கொண்டு பல அர்த்தங்கள் உள்ளன அது கிரேக்க மொழியினுடைய சிறப்பம்சம் ஒரே ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் த த பியூட்டி ஆஃப் த கிரீக் லாங்குவேஜ் இஸ் ஒன் வேர்ட் கேரி செவரல் மீனிங்ஸ் ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் அதிகாரம் இன்னொரு வார்த்தை இன்னொரு அர்த்தம் ஆளுகை இப்போ ஆளுகை என்ற வார்த்தையை போட்டு வாசிப்போம் வாசிங்க வானத்திலும் பூமியிலும் சகல ஆளுகையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அத வாசிக்கும் போது லேசா நம்முடைய மனதுல ஒரு ஒரு லைட் ஆன் ஆகலைங்க ஆகலையா லேசா ஆகலைங்களா லைட் அடிக்குதுங்க இது எங்கேயோ கேட்டேன்னு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் நீங்க கேட்டிங்க ஆதி முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டாம் வருஷம் வரைக்கும் பிதாவானவர் என்ன சொன்னாரு ஆதமும் ஏவாலும் நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக அவர்கள் எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள் இப்போ இயேசுவானவர் சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல ஆளுகையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது லேசா லைட் அடிக்குதுங்களா ஆனால் ஆதாம் அந்த ஆளுகையை இழந்து விட்டார்கள் சாத்தானவன் அதை பெற்றுக்கொண்டான் இவர்கள் அவர்களுடைய ஆளுகையை விற்று போட்டார்கள் அவன் அதை வாங்கி கொண்டான் இன்றொன்னு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சாத்தானவன் ஏசுவை வனாந்திரத்தில் சோதித்த போது இயேசுனிடத்தில் வந்து அவர் நான் இதை திரும்ப உங்களுக்கு உங் உமக்கு நான் தருகேன் என்று சொல்லி அவன் சொன்ன வார்த்தை கவனிங்க நீ சாஷ்டங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் இயேசு வந்து நீ பொய் சொல்ற நீ பொய்க்கு தகப்ப என்று இந்த இடத்துல சொல்ல அமைதியா இருந்தார் ஏன்னா அவருக்கு தெரியும் ஆதாம் தன்னுடைய ஆளுகையின் தன்மையை விற்று போட்டான் ஆகவே கேள்வியே கேட்கல பாருங்க அப்படியே ஏற்றுக்கொண்டார் ஜீசஸ் நேம் அ கொஸ்டின் மீண்டுமா உங்களுக்கு நான் இதை கொடுத்துறேன் நீர் எனக்கு சாஷ்டமாய் விழுந்து என்னை பணிந்து கொள் அப்பால போ சாத்தானே என்று சொன்னார் இன்னைக்கு பிசாசு பொருள் மற்ற எல்லா காரியங்களும் கொடுக்கும்போது நீ அவனை பார்த்து சொன்னான் போல போ நீ கொடுத்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் சேவிக்கிற உன்னதமான தேவன் என் தேவைகளை சந்திக்க வல்லவர் உன் கையிலேருந்து ஒரே ஒரு ஷூலேஸ் கூட வாங்க மாட்டேன் கமான் யூ திங்க் த டெவல் இஸ் பிகர் தேன் யூர் காட் டு ப்ரொவைட் யோர் நீ இஸ் நதிங் கம்பேர்ட் டு த காட் யூ ஹாவ் இன் யூ ஐ மீன் உங்களுக்குள் இருக்கிற தேவனை பார்க்கலும் இந்த உலகத்துல எந்த ஆசிர்வாதமோ ஆஸ்தியும் கிடையாதுங்க நம்முடைய உண்மையான நித்திய செல்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்ப பாருங்க இது ஒரு உண்மையான சோதனைய இருந்ததற்கு காரணம் என்ன இதற்காகவே தான் தேவனுடைய குமாரின் இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக ஆதாம் எழுந்ததை திரும்ப பெரும்படியாக எதற்காக தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தாருங்க ஆதாம் இழந்ததை அந்த ஆளுகை எழுந்ததை மீண்டுமாக பெறுவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார் இருக்கிறீங்களா ஆனால் ஆனால் அந்த ஆளுகையை தம்முடைய மரணத்தின் மூலமாகவும் தம்முடைய உயிர்த்தெழுதன் மூலமாகவும் பெற்று கொண்டார் சாத்தனோடு தம்மை இணைத்துக் கொள்வதன் மூலம் அல்ல ஜீசஸ் டிட் நாட் கெட் திஸ் டொமினியன் நோ கார்ட் இட் பேக் பை ஹிஸ் டெத்ஷன் வளம் இதுதாங்க இந்த ஆளுகை எப்படி திரும்ப பெற்றுக் கொண்டார் அவருடைய மரணத்தின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாகவும் சாத்தனோடு அவரை அவரோடு தேவன் அவனோடு இணைந்து கொள்ளவில்லை அவனோடு இணைந்து கொள்ளவில்லை கவனிங்க இப்பொழுது பாவன் நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த மரணம் மேற்கொள்ளப்பட்டு சாத்தான் ஜெயம் கொள்ளப்பட்ட பிறகு ரெண்டாம் மனுஷன் பிந்தின ஆதாம் இப்பொழுது ஆதாம் அந்த ஆளுகையை திரும்ப பெற்றுக்கொண்டார் திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு இருபத்தி எட்டாம் அதிகாரம் மத்தையும் மீண்டும் பதினெட்டாம் வசனம் வாசிங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் போதுங்க ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் why இஸ் தே ஃபார் ஆகையால் என்று பார்க்கும் போது இதுக்கு முந்தின காரியம் என்ன சொன்னாரோ அதனுடைய விளைவாக இப்போது ஒரு காரியம் நடைபெறுகிறது சகல ஆளுகையும் எனக்கு வானத்திலும் பூமியும் கொடுக்கப்பட்டது ஆகையால் அல்லது எனவே நீ புறப்பட்டு போய் இப்போது அந்த ஆளுகையின் அதிகாரத்தை உன்னிடத்தில் நான் கொடுக்கிறேன் நீ எதை எழுந்தாயோ நான் என்னுடைய மரணம் உயிர்ந்தல் மூலமாய் அதை மீண்டும் பெற்றுக்கொண்டு ஆனால் எனக்கு அதை தேவையில் உனக்கு நான் தருகிறேன் Jesus never 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 needed 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 authority, he never needed power, he never, He power, never dominion. Right? He already பெரும்படியாக பெற்ற பிறகு அவர் எடுத்துட்டு போலங்க யாருடைய ஆளுகை எடுத்தாரோ திரும்ப பெற்றுக் கொண்டாரோ அந்த மனுஷர்கிட்ட கொடுத்துட்டார் இன்றைக்கு தேவனுடைய ஆளுகை மனுஷன் சபைக்குள் இருக்கிறது God gave back the authority to have dominion and rule back to the church. Amen. Look at your neighbor and say, Rule, please. Take charge. Amen. Pakadala Padla Salonga. take touch your neighbor and say, Take charge. Take control. Take control. Vyadin me the cuttupa. Pratan in me the cuttupa ering. Sorun me, the catu bad. Manano in me, the ஆள் லூவியா வியாதி கிருமிகள் மீது கட்டுப்பாடு எடுங்க பாக்டீரியா மீது கட்டுப்பாடு எடுங்க ஆள் லூவ்யா விசாசன் சூழ்ச்சிகள் மீது கட்டுப்பாடு எடுங்க நீ வந்து மௌனமாக இருந்து சகிக்கிற காரியம் இது கிடையாதுங்க நாம் சகிக்க வேண்டியது கர்த்தருக்காக உபத்திரப்பட போதும் மட்டுமே அவருடைய நாமத்திற்கு நாம் நீதிக்காக பாடுபடுகிறோமே அதுதான் நம்ம சகிக்கணும் வருகிற ஒவ்வொரு வியாதி அல்ல

அறியாமையினால் ஜனங்கள் அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இயேசுவானவர் வானத்திலும் பூமியிலும் சகல ஆளுகையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு எப்படி அதை பெற்றுக்கொண்டார் எபேசியர் ஒன்று எபேசியர் ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தோரு இருபத்தோராம் வசனம் வரைக்கும்

நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய இறைவதிய शारीरिक சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் what rulership is ours what power and authority and dominion is ours today எப்படிப்பட்ட ஆளுகை எப்படிப்பட்ட வல்லமை எப்படிப்பட்ட அதிகாரம் எப்படிப்பட்ட ஒரு செயல் பாருங்க இதை மீண்டுமாய் பெற்று தருவதற்கு எவ்வளோ பாடுபட்டார் அவ்வளோ பாடுபட்டு இன்றைக்கு சபை வாழ்கிற விதத்தை பார்க்கும் போது அவர் எவ்வளவு வசனப்படுகிறார் எவ்வளோ வேதனைப்படுகிறார் இவ்வளோ நான் செய்து கொடுத்திருக்கிறேன் அவர்களுக்கு சகலமும் கொடுத்துவிட்டு நான் சென்றேன் ஆனாலும் இன்னும் வெறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என் மக்கள் இந்த சத்தியங்களை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஆகவே தான் நான் சொல்கிறேன் தேவன் எப்படியாவது இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கிற எல்லா ஊழியர்கள் ஒன்று வார்த்தை போதிக்கு நிலட்டி ஓடி போயிடும் நாங்கள் அதற்காக தான் ஜெபிக்கிறோம் கண்டதை போதிக்கிறதுக்கு மாயமாலமான காரியங்களையும் கள்ள உபதேசங்களை போதிக்கிறதுக்கு சபை அல்ல இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஏராளமான மக்கள் ஊழியர்காரர்கள் எழும்பிவிட்டார்கள் கண்டதை போதித்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஜெபிக்கின்ற காரியம் ஒவ்வொரு திருச்சபையிலும் தங்களுடைய மேப்பர்கள் உண்மையுள்ள மேய்ப்பர்களாய் இருந்து தங்களுடைய ஆட்டு மந்தையை சத்தியத்தினால் போஷித்து அவர்களை புள்ளுள்ள இடங்களில் மேய்க்க செய்ய வேண்டும் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த பி ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் இந்த சத்தியம் சொல்கிறது உங்களுக்காக அவர் பாடுபட்டார் நம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் நான் சொல்கிறேன் கவனிங்க அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்தை மீண்டும் வாசிங்க எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருபத்தி ஒன்று அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாக்கிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக போதுங்க அந்த பட்டியல் பார்த்தீங்களா எல்லாம் துறைத்தனத்திற்கும் அதிகாரத்து அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவ பாருங்க அடிக்கிட்டே போறாருங்க என்றைக்கு இதெல்லாம் அசை போட்டு நாம் எடுக்க போகிறோம் எல்லாம் மேல ஏதாவது எல்லா எல்லா அதிகாரத்திற்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா கத்தத்துவத்திற்கும் மாத்திரம் அல்ல மறுமையில் என்னங்க எல்லா நாமத்துக்கும் மேலாய் உங்க பைபிள்ல தப்பா இருக்குங்க ஒரு சில நாமத்திற்கு தான் சொல்லிருக்கு சொல்லுங்க என்ன சிஸ்டர் உங்க பைபிள் உங்க பைபிள் என்ன இருக்கு சிஸ்டர் அப்போ அந்த எல்லா நாமத்துல கேன்சர் இருக்கா இல்லையா கர்த்தாவே அந்த எல்லா ஏன்னா அந்த எல்லா நாமத்துக்கு முன்பாக அந்த முதல் வாக்கியம் எல்லாத்துறை தர இல்ல அது வேண்டாம் நாம மட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நல்லதான் சொல்லுங்களேன் மாத்திரம் அல்ல அடுத்ததுங்க இந்த உலகத்தில் மட்டுமல்ல எப்பொழுது மட்டுமல்ல மறுமை மறுமைனா என்னங்க வரப்போகும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெயர்களுக்கு மேலாக அவருடைய நாமம் இருக்கிறது அந்த நாமம் எண்ணுக்குள் இருக்கிறது அந்த நாமம் எனக்குள் இருந்தால் எனக்கு கேன்சர் மீது அதிகாரம் புற்றுநோய் மீது அதிகாரம் கிட்னி ஃபெயிலியர் மீது அதிகாரம் ஹலோ கார்டியா கரஸ்ட் மீது அதிகாரம் ஏன்னா இதெல்லாம் பெயர் பெற்று தானே இம்மையில் இருக்கிற பெயர்கள் அதுங்க இருக்குதா இல்லைங்களா கோவிட் மேலே கோவிடோடைய வேரியன்ஸ் மேலே பல வேரியன்ஸ் வந்துட்டு போயினே இருக்கு அது வருவதற்கு முன்பாக யாருக்கும் அது தெரியாது வந்த பிறகு கோவிட் நைன்டீன்ட்டாங்க அப்போ தான் அந்த பேரே கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எம்மையிலும் மறுமையிலும்

ஷேக பாகன சில நேரத்தில் ஆனால் அதை தாண்டி அதை ஜெயித்து மீண்டும் வர வேண்டும் வெளிப்பாடு என்று வெளிப்பாடுக்காக செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் எனவேதான் பதினெட்டாம் வசனத்தில் ஆரம்பிக்கும் போது நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையும் அதிகாரமும் என்னதென்று அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனக்கண்களை திறக்கப்பட வேண்டும் என்று போலோ போசலன் ஜெபிக்கிறார் நான் அதற்காக தான் ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்கு விழிக்கும் போது ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் இவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு சத்தியத்துக்கு மட்டும் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் பிகாஸ் இஃப் யூ நோ த்ரூத் ட்ரூத் வில் மேக் யூ ஃப்ரீ கள்ள போக போதகத்தை நீங்கள் லகுவாக எளிதாக கண்டுபிடிப்பீர்கள் சத்தியமே தெரியலைன்னா அப்போ கள்ள போதகம் எது சத்தியம் என்னுடைய தெரியாதுங்க மாற்றுவோம் அதை ஆளுகையை பற்றி ஒரு சில கோட்பாடுகள் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் முதலாவது கோட்பாடு முதலாவது கோட்பாடு ஆளுகையில் நடப்பதை பற்றிய வெளிப்படையான சத்தியம் த பிளைன் ட்ரூத் அபவுட் வாக்கிங் இன் டொமினியன்

spiritual dominion always begins in you first. It never begins outside. ஆவிக்குரிய ஆளுகை உங்களில் தொடங்குகிறது எத்தனை பேர் நீங்கள் சுயத்தை மேற்கொள்கிற வரைக்கும் நீங்கள் சுயத்தை ஜெயம் கொள்கிற வரைக்கும் வேறு எதுன் மீது நீங்கள்

முதலாவது மேற்கொள்ளாவிட்டால் கொள்கிற வரைக்கும் மற்ற எந்த ஒரு காரியத்தின் மீது ஆளுகை செய்வதற்கு நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் ஒரு காலமும் பயன்படுத்த முடியாது ஏன்னா முதலாவது நம்முடைய சுயத்தை நாம் கட்டுப்படுத்தணும் சுயத்தை மாணவரையா விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கட்டினாலும் அது அது வந்துட்டே இருக்குது நீங்க சொன்ன மாதிரி இயேசுவ நாமத்தில் கட்ட அது ஏஞ்சி வந்துட்டே இருக்குது மாமிசம் நம்முடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது வேறு எதுவும் கிடையாது விசாச கூட கிடையாதுங்க சூனியா கட்டுகள் கிடையாது மாமிசம் நம்முடைய greatest எனமி ஆகவேதான் ரோமர் பன்னிரெண்டு ரோமர் பன்னிரெண்டு முதல் இரண்டு வசனங்கள் வேகமாக வாசிப்போம் முடிப்போம் ரோமர் பனிரெண்டு முதல் இரண்டு வசனங்கள் வேதம் நமக்கு தெளிவாக என்ன சொல்லுகிறது பாருங்க அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபம் ஆகுங்கள் எவ்வளவு தெளிவாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்ப பாருங்க தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது and will நாட் change தேவனுடைய வார்த்தை மாறவில்லை இனி மாறப்போகிறதும் இல்லை அப்படியானால் நாம் முதலில் நம்மீது ஆளுகை செலுத்துவதை தவிர நாம் கவனிங்க முதலாவது நாம் நம்மது ஆளுகை செலுத்துவதை தவிர நமக்குள் இருக்கும் பழக்க வழக்கங்கள் ஆசைகள் கட்டுப்பாடற்ற இச்சைகள் மற்றும் பேரார்வங்களின் மீது நாம் ஆளுகை ஒரு காலமும் செலுத்த முடியாது அதை எதிர்பார்க்கவும் கூடாது உங்களுக்குள் அதாவது உங்கள் மீது முதலாவது நீங்கள் ஆளுகை எடுக்காவிட்டால் அப்போ உங்களுக்குள் இருக்கிற இந்த பழக்க வழக்கங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் கட்டுப்பாடற்ற இச்சைகள் ஆசைகள் பேரார்வங்கள் மீது நீங்கள் ஒருபோதும் ஆளுகை எடுப்பது அல்லது செலுத்துவது எதிர்பார்க்க முடியாத காரியம் உள்ளுக்குள் நாம் இச்சையை வைத்துக்கொண்டு கொண்டு பிசாசை போய் கட்டணும் எட்டி உதைப்போம் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் நன்றாகவே பிசாசுக்கு தெரியும் பிரியமானவர்களின் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது பிசாசுக்கு தெரிந்த ஒரு காரியம் இருக்குமானால் உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய அதிகாரம் த பஸ்ட் திங் தட் த நோஸ் அபவுட் நோஸ் அபவுட் உங்களை பற்றி அறிந்து கொள்கிற முதலாவது காரியம் உங்களுக்குள் இருக்கின்ற தேவனுடைய அதிகாரம் அது இருக்கும்போது அவன் பயப்படுகிறான் இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் வராதபடிக்கு உங்களுடைய மனதை மந்தமாக்கி கொள்ள முயற்சிக்கிறான் ஆனால் இந்த நாளில் அப்படி செய்ய முடியாது இனியும் செய்ய முடியாது ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார் அது இருந்தாலும் சரி வேற எங்க இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பார் எனவே இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா நம்முடைய மாம்சத்தை கவனிங்க மாம்சத்தை நாம் சிலபையில் அறிய வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதை ஆள வேண்டும் தெய்வனுடைய கட்டளைகளுக்கு அதை கீழ்படுத்த வேண்டும் பணிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மாம்சத்தை நாம் சிலுவையில் அறைய வேண்டும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதன் மீது ஆளுகை செலுத்தி தேவனுடைய கட்டளைகளுக்கு அதை பணிய வைக்க வேண்டும் அப்படி செய்யும்போது நான் சொல்கிறேன் எந்த ஒரு தீய சக்தி உங்களை மேற்கொள்ளாது வராதுன்னு சொல்ல உங்களை மேற்கொள்ளாது அமேன் ஆள Let's go to the Lord's table right away.